சிங்கப்பூர் பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் ஜப்பான் பயணம் மேற்கொள்கிறார். யுபிஎஸ்சி என அழைக்கப்படும் குடிமை பணி தேர்வில் சென்னை பெரம்பூரை சேர்ந்த ஜிஜி என்ற மாணவி தமிழகத்தில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மத்திய பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடத்தப்பட்ட சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை பெரம்பூரை சேர்ந்த ஜிஜி அகில இந்திய அளவில் 107வது இடத்தை பிடித்தார். அதே நேரம் தமிழகத்தை பொறுத்தவரை இவர் முதலிடம் வகிக்கிறார். அவருக்கு தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இரண்டாவது இடத்தை தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள திருவேங்கடம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ரங்கநாதன் தனலட்சுமி தம்பதியின் மகன் ராமகிருஷ்ணசாமி பிடித்தார். அகில இந்திய அளவில் இது 117வது இடமாகும். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பிஇ மெக்கானிக்கல் படித்துள்ள இவர் தற்போது நாமக்கல்லில் மாவட்ட தொழில் மைய உதவி பொறியாளராக பணியாற்றி வருகிறார். தேர்வில் வெற்றி பெற்றது குறித்து பொதிகை தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த ராமகிருஷ்ணசாமி, கடினமாக உழைத்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்று தெரிவித்தார். இன்டர்வியூ அப்படின்ற மூணு ஸ்டேஜ் கொண்டது. ஸோ இந்த மூணு ஸ்டேஜுக்குமே ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே சிலபஸும் இருக்குது, நம்ம என்ன படிக்கணுன்ற கைட்லைன்ஸுமே இருக்குது. ஸோ இது யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு தடவையோ ஒரு வருஷத்துலேயோ நம்ம கண்டிப்பாக வந்து வெற்றி வரும் அப்படின்றது உறுதி கிடையாது. முதல் தடையும் தடவையில் நம்ம ப்ரிலிம்ஸ்லேயோ மெயின்ஸ்லேயோ இன்டர்வியூலேயோ தேர்ச்சி அடையலைனாலும் விடாமுயற்சியோட அடுத்தடுத்து திரும்பி திரும்பி முதல் முயற்சியில் நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டோமோ திருப்பியும் அதே மாதிரி எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இது தவிர தமிழகத்தைச் சேர்ந்த சுபாஷ் கார்த்திக் அகில இந்திய அளவில் 118வது இடத்தையும் அஸ்வின் 761வது இடத்தையும் பிடித்துள்ளனர். அகில இந்திய அளவில் முதல் 4 இடங்களையும் பெண்களே பிடித்துள்ளனர். இதனிடையே தமிழகத்தின் சார்பில் குடிமை பணிக்கு தேர்வான மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ASGG தமிழ்நாடு அளவில் முதலிடம் பிடித்துள்ளதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வழங்கியுள்ள பயிற்சி மையம் உள்ளிட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி ஏராளமானோர் குடிமை பணிகளில் தேர்வாக வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். கர்நாடக சட்டப்பேரவை